வந்ததும்

பேஸ்புக் அக்கௌண்ட பைன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஆயில் வச்சு ஒரு கோல்ட் ஆயில் வச்சு கொடுத்தாங்க இப்போ லைட்டா அப்கிரேட் பண்ணி ஒரு வெப்பன் ஆயில் வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கன் கிரியேட்டுமே கொடுக்குறாங்க கன் கிரியேட் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தினாலும் கொடுக்குறானே அதுவே பெருசு அப்படின்னு தோணுச்சு எனக்கு பாத்துக்கோங்க நீங்க இது வந்து நீங்க பேஸ்புக் அக்கௌண்டா இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் நீங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க இது மட்டும் தாங்க நம்ம செர்வருக்கு அப்டேட் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம செர்வருக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்ல நம்ம செர்வருக்கு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு இவெண்ட் வர போது நாளைக்கு என்ன இவெண்ட் பாத்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் தான் என்னையோட பாத்தீங்க அப்படின்னா ஓத்தோஸ் கேரக்டர் எடுக்க போறாங்க டாப்ல நாளைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு எமோட் நூறு டைமண்ட்டுக்கு லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஐநூறு டைமண்ட் டாப் அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா நமக்கு இந்த ஒரு எமோட்டும் தரதா இருக்காங்க நாளைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் தான் வரும் நமக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் இவெண்ட் வர போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஈவெண்ட்

நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் டாபிக் தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் தான் நமக்கு வந்து அப்கமிங் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யும் ஏடபிள்யூம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர்ல கொண்டு வர போறாங்களா கிரியேட்ல அப்டேட் பண்ண போறாங்களா இது வந்து கோல்டுல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோல்டுல கிடைக்காது டைமண்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மேகசைன் பிளஸ் சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் பிளஸ் மைனஸ் ரேஞ்சு ரேஞ்சை வந்து மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம் என்னடா இது ஏடபிள்யூம்னால ரேஞ்சுக்கு தானடா ஏடபிள்யூம் போய் ரேஞ்சா இருக்கி வச்சிருக்கீங்களாடாங்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க நீங்க இந்த ஒரு ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர இருபத்தி ரெண்டாம் தேதி வர இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ல கிரியேட்ஸ்ல அப்டேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான அப்கமிங் அப்டேட்ஸ் இருக்கு அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா வர இருபதாம் தேதி நமக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ் கப் வரப்போதான் முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிஎஸ் கப் வந்து பாத்தீங்களா அதே மாதிரி திருப்பி சிஎஸ் கப் டோர்னமெண்ட் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க வர இருபது வரப்போதா போன வாட்டி எப்படி நடந்துச்சோ அப்படியே தான் இருக்குமா எந்த வித மாற்றமும் கிடையாதான் பட் ரிவார்ட்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் தரோம் வவுச்சர்ஸ் தரோம் கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு தரோம் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எமௌண்ட் தரோம்னு சொல்லல போனாட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கோ சம்திங் ஒரு எமௌண்ட் கொடுத்தாங்க பட் இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த எமோட் வந்து எந்த இடத்துலயும் குறிப்பிடல என்ன கருமோன்னு தெரியல பாத்துக்கோங்க நீங்க எமோட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதுவும் பதினெட்டா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாப்பங்க ஏஸ் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல இப்போதைக்கு பாத்துக்கோங்க நீங்க வர இருபது சிஎஸ் கப் டோர்னமெண்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே இருபதுல இருந்து இருபத்தாறுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து என் இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல ரெண்டாவது இருக்கு பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 26 னு சொல்லி இது வந்து பாத்தீங்க அப்படினா இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகல இது வந்து எதுக்காக இந்த ஒரு இவெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபி தேர்ட்டி அப்டேட் வரப்போது பாத்தீங்களா அதை செலிபிரேட் பண்ற விதமா தான் இந்த ஒரு அப்டேட் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க வர முப்பது வர முப்பது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு அப்டேட் அன்னைக்கு அப்டேட் வரனால நமக்கு வந்து இந்த ஒரு ஈவெண்ட கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது என்ன ஈவெண்ட் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு பாத்தீங்க நம்ம சரி லாகின் பண்ணி அந்த ஒரு வெப்பன் டயல வச்சு எடுக்கிறது அதே மாதிரி தான் இந்த ஒரு ஈவெண்ட்டும் இந்த ஒரு இந்த நைன் டேஸ் டேஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எத்தனை டேஸ் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல பட் நீங்க அஞ்சு நாள் லாக்இன் பண்ணுமா நீங்க அஞ்சு நாள் லாகின் பண்ற மூலமா உங்களுக்கு இதுல இருக்கிற ஐட்டம் கிடைக்கும் நீங்க லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ரீசப்ளே மேப் மூணு மூணாவது நாள் போய் லாகின் பண்ணீங்க அதாவது தொடர்ந்து மூணு நாள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா மூணு பெட் ஃபுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க அஞ்சு நாள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு டைமண்ட் டயல் வச்சு ரெண்டு வெப்பன் டயல் வச்சு தருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது உண்மையிலேயே ஓபியான அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாத்துக்கோங்க நீங்க இது என்னைக்குன்னு சொல்லி டேட் நமக்கு கன்ஃபார்மா தெரியல இருபதுன்னு போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து சிஎஸ் கப் வரப்போ போன போனாட்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்சி ரெண்டு வாட்டி சிஎஸ் கப் நினைச்சு பாத்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டியும் ரெண்டு வாட்டி நமக்கு சிஎஸ் கப் நடக்க போகுது அந்த ஒரு வவுச்சர் ஒன்று கொடுப்பாங்கப்பா அப்கிரேட் வவுச்சர்னு ஒரு வவுச்சர் அந்த ஒரு வவுச்சரை எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தரமாக அடி ஜெயிக்க பாருங்க யூஸ் வவுச்சர் யூஸ் பண்ணாத மேட்சில் போய் தரமாக ஆடி ஜெயிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் தான் கிடைக்காது பார்த்து வாங்க நீங்கள் வேறு இருபது சிஎஸ் கப்பு வேறு இருபத்தி ஏழு சிஎஸ் கப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாகின் ரிவார்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் இதெல்லாம் நமக்கு அப்கமிங்கில் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்கமிங்கில் மூணு ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அதில் ரெண்டு ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அதில் நமக்கு தெரியாம ஒரு ஈவெண்ட் வந்து குறுக்க கரினா திரிக்க பாக்குறான் பட் இப்போ கண்டுபிடிச்சாச்சு என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈவோ பண்டில் அதாவது எவல்யூஷன் பண்டில் வந்து வர இருபதாம் தேதி போயா அசன்சியன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல வரப்போகுது அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டிக் ஈவல் பண்டில் லக்கி வீல் ஃபார் இந்தியான்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா லக்கி வீல் வர போது அந்த ஒரு ஃபீமேல் பண்டில வச்சு நமக்கு லக்கி வீல் வரப்போது அப்படிங்கறதையும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கணும் இந்த அப்டேட் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்துச்சு ஒரு திருட்டு வேலை பாக்குறா பாருங்க வர

திருப்பி கொஞ்ச நாள் வச்சுட்டு தூக்கிடுவாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மோடு வரப்போது அந்த ஒரு மோட்ல இந்த மாதிரி நம்ம டபுள் டபுள் கன் எடுத்து வச்சு சுத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுவாங்க சொன்னீங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓபி தேர்ட்டு அப்படின்னு நிறைய அப்டேட் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு நிறைய கொலாப் நிறைய ஓபி திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நிறைய கொலாப்லாம் இருக்கு அந்த ஒரு கொலாப் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோல பேசுறாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல நீங்க அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் பாய்